திருஞான சம்பந்தர். வேதநதி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை கொலிய, புனிதவாய் மலர்ந்தெழுத, சீதவளவியல் புகலி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்பது செக்கிழாரது கூற்று. திருத்தொண்டர் புராணத்துக்குள்ளே மிக பெரிய வரலாறு ஞானசம்பந்த பெருமானதுதான். பெரிய புராணத்திலே பாக்கள் கிட்டத்தட்ட 4286, இதில் பாதி வரலாறு 1250 பாடல்கள் இவர் பாடியது. ஆக பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற பழமொழியும் வழங்க ஆரம்பித்தது. 12 பெயர்களினுடைய சீர்காழியிலே சிவபாத ஹிருதயர் பகவதி என்ற சிவத்தொண்டர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சைவம் சற்று தாழ்ந்திருந்தது. சிவபாத ஹிருதயரும் பகவதி அம்மையும் சைவத்தை நிலைநாட்டும்படியாக புத்திர பேறு வேண்டும் என்று கேட்க, அதன்படி திரு அவதாரம் செய்தவரே நம் திருஞான சம்பந்தர். இவருக்கு 3 வயது நடந்தபொழுது அழகாக மற்ற குழந்தைகளுடன் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓரத்திலே சென்று அந்த மண்ணை எடுத்து சிவனாக்குவார், பூஜை செய்வார். மற்ற குழந்தைகள் அதனை வணங்கும். மற்ற குழந்தைகள் எல்லாம் தெருவிலே வேறு வேறு விளையாட்டுகளை செய்து கொண்டிருந்த பொழுது இவர் மட்டும் ஒரு திருத்தேர் செய்து அதிலே சிவனை வைத்து அந்த தேரை ஓட்டி விளையாடி மகிழ்வார். அதனை பெற்றோர்கள் கண்டு மகிழ்ந்தனர். ஆக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருந்தார். ஞானம் கிடைக்க வேண்டிய நாள் வந்தது. ஆக அப்பொழுது அவருடைய வயது 3. ஒரு நாள் தந்தையாருடன் தானும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். செய்வதறியாத தந்தையாரும் அவரை அழைத்துக் கொண்டு குளக்கரையிலே குழந்தையை வைத்துவிட்டு குளத்திலே நீராடுகிறார். சிவபாத ஹிருதயர் நீரிலே மூழ்கியிருந்த போது தன் தந்தையை காணாத குழந்தை அம்மே பா என்று அழுதது. முன்வினையின் தொடர்பால் தோணியப்பர் உமாதேவியுடன் ரிஷப வாகனத்திலே வருகிறார். திருமுலைப்பாலுடன் சிவஞானத்தையும் குழைத்து அம்மையார் ஊட்டினார். இருவரும் மறைந்தனர். குளித்து முடித்துவிட்டு வந்த தந்தையாரோ குழந்தையின் வாயிலில் பாலை காண்கிறார். இது ஏன் இந்த பால் ஒழுகிக் கொண்டிருக்கிறது? யார் தந்த எச்சில் பாலை நீ அருந்தினாய் என்று மிக கோபமாக அவரை அடிப்பது போல பாவனை செய்து கேட்கிறார். சுட்டிக்காட்ட முடியாத ஒரு பரம்பொருளை அந்த சிவனை சுட்டிக்காட்டுகிறது. தோணியப்பர் கோபுரத்தை தன் சுட்டு விரலால் காட்டுகிறார். தன் தந்தையாரை அழைத்துக் கொண்டு கோவிலுள்ளே செல்கிறார். அப்பொழுது பாடிய அற்புத பதிகம்தான் தோடுடைய செவியன்.
அந்த நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் பார்த்தும் ரசித்து வணங்கிய தந்தை, அந்த ஊர் மக்களும் அவரை போற்றத் தொடங்குகின்றனர். அன்று முதல் திருநெறிய தமிழ்ப்பதிகம் பாடி அருளுகிறார். அனைவரும் வியந்து தொழுகின்றனர். அவருடைய தல யாத்திரை பயணம் தொடங்குகிறது. அருகே உள்ள ஸ்தலம்தான் திருக்கோலக்கா. அந்த இறைவனை வணங்கி தன் கையால் தாளமிட்டுக் கொண்டு மடையில் வாளை பாய என்ற பதிகம் பாடுகிறார். அப்பொழுது தன் குழந்தை கைவலிக்க பாடுகிறதே என்ற எண்ணத்தால் அந்த இறைவன் ஒரு பொன்னாலான தாளத்தை கொடுக்கிறார். அந்த தாளத்திலே ஐந்தெழுத்து மந்திரம் நமசிவாய என்ற எழுத்து எழுதியிருக்கிறது. பொற்றாளத்தை பெற்றவுடன் அந்த மடையில் வாழை பதிகத்தை பாடுகிறார். மடையில் வாழை பதிகத்தை பாடி தன் மெல்லிய கைகளால் தாளமிடுகிறார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா பூளான் சடையும் பிறையும் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொள்ள உருவமென் கோலோ கீழ் உடையும் கொள்ள உருவமென் கோலோ பொற்றாளத்தை கொடுத்ததால் அந்த தலத்து இறைவனது பெயர் தாளபுரீசுரர் என்று வழங்குகிறது. பிறகு தன் தாயின் ஊராம் திருநனிப்பள்ளி செல்கிறார். அங்கு உள்ள நிலம் பாலையாக இருக்கிறது. இவர் பதிகம் பாடிய மாத்திரத்திலே அது நெய்தல் நிலமாக மாறுகிறது. பிறகு அங்கிருந்து கிளம்பி தல யாத்திரை திருச்சலை சங்காடு திருவலம் பூம்புகார் திருசாய்க்காடு திருவெண்காடு செல்லுகிறார். அங்கிருந்து புறப்பட்டு தென் திருமுலை வாயிலை அடைகிறார். சீர்காழி வந்து தோணியப்பரை தொழுகிறார். மூன்றாவது யாத்திரையாக திருமயேந்திரப்பள்ளி குருகாவூர் சென்ற தலங்களுக்கு சென்று செந்தமிழ் பதிகம் பாடி இறைவனை துதிக்கிறார்.